100% கூட வெள்ளட்டும், எனக்கு அதில் இல்லை. ஆனால் இந்தியாவை என்னால் காப்பாற்ற முடியாது, என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும். என் வீட்டை காப்பாற்றணும், என் நாட்டை காப்பாற்றணும்னா நான் வெல்லணும். என்னை இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது, ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே இல்லாமல் ஒழிக்க முடியும். காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் என்னால் செய்ய முடியும். என் கோட்டைக்குள்ளே நுழையாமல் நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். இன்ன ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆள்ற நிலைமை இருந்தால் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்கள் மறந்துட வேண்டியதுதான், இருக்காது. இப்பவே எல்லாம் அந்த செக்ஷன் இபிகே செக்ஷன் அந்த எண்களை எல்லாம் மாத்துறது நீங்க பாக்குறீங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ராமர் கோயில் இருந்தா போதும், அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி. என்கிட்ட கேளுங்க, என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம், என்ன இப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்தில் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம். என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு, ஜெய் ஸ்ரீராம். இதே தாங்க பதில். என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க, ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த மணிப்பூர்ல ரெண்டு பெண் கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திட்டானுங்க, ஜெய் ஸ்ரீராம். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சுதான் ஒழிக்கணும். அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சுதான் நீங்களை கொல்லணும், வேற வழியே கிடையாது. எனக்கு வந்து 20 பெண் 20 ஆண்கள், 20 பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு, அதுல தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது, அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. 40 இடம்தான் இருக்குது, 234 இதுலேன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்குது. எல்லாருக்குமான முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது, நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் 20 பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற நிறைச்சிடலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும், நீங்கள் வெளியில் போங்க அப்புறம் அப்படி அது கஷ்டம். அதனால் பெண்களுக்கு இப்போ 2 தொகுதி ஒதுக்கியிருக்கு, திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில். இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சுட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவிப்பேன். எதுப்பா வாக்கு சதவீதம் எனக்கா? உறுதியாக கூடுமில்ல, நீங்களே பார்க்குறீங்க. முன்னைக்கு நான் கவனம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தால் சோறுட்டி தான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம். நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு கோயில்பட்டிக்கு வந்து பாருங்கள், ஒரு தால் சோறுட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்கள். அதில் இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவை குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள். எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள், மாறுதல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியம் சொல்லிட்டுருக்காங்கல்ல, இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார், இவர் அவ்வளவு போகாது, இவர் முந்துவார், இவர் பிந்துவார், அதெல்லாம் களத்தில் நிற்கிறால் நான் தான். அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான். அதனால் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்னன்னு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.